வணக்கம். பங்குனி மாத தேய்பிறையில் வரும் ஏகாதசி அற்புதமான நாளில் மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பானதாகும். இந்நாளில் மகாவிஷ்ணுவை மனதில் நிறுத்தி விரதம் மேற்கொண்டு பிரார்த்திப்பார்கள் பக்தர்கள். இவர்கள் காலை முதலே விரதம் இருப்பார்கள். இவ்வாறு விரதம் இருக்கும் பக்தர்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் உள்ளிட்ட திருமாலின் திருநாமங்களை சொல்லி வேண்டி மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் ஒரு சேர பூஜிக்கலாம். லட்சுமி தாயாருக்குரிய அஷ்டோத்திரம் சொல்லியும் இந்நாளில் பூஜை செய்யலாம். இந்நாளில் ஸ்ரீரங்க பெருமாள், திருமலை திருப்பதி வேங்கடவன், ஸ்ரீ வில்லிப்புத்தூர் ரங்கமன்னார், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, குணசீலம் பிரசன்ன வேங்கடாஜலபதி உள்ளிட்ட பல தலங்களின் பெருமாளை மனதால் நினைத்து வீட்டில் விளக்கேற்ற வேண்டும். மேலும் இன்றைய ஏகாதசி நாளில் வீட்டில் பரந்தாமனின் நாமாவளியை சொல்லி பகவானுக்கு துளசி மாலை சாற்றை மனதார வேண்டிக் கொள்ளலாம். அப்போது பெருமாளுக்கு உகந்த புளியோதரை அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து அக்கம் பக்கத்தாருக்கு தானமாக வழங்கலாம். ஏகாதசி நாளில் துளசி தீர்த்தம் பருகுவது நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்தி பாவங்களை போக்கி அருளக்கூடும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம், பங்குனி மாதம் 25ஆம் நாள், ஆங்கிலம் 7 ஏப்ரல் 2021, புதன்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை. இன்று தசமி திதி, அதிகாலை 5-6 வரை, பின் ஏகாதசி திதி. இன்று திருவோணம் நட்சத்திரம், அதிகாலை 5:43 வரை, பின் அவிட்டம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம், காலை 6-7 வரை, பின் மரண யோகம். சூரிய உதயம் காலை 6-8. இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9 முதல் 10 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம், நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சூலம் வடக்கு, சூலம் பரிகாரம் பால். இன்றைய சிறப்பு, இன்று ஏகாதசி. இன்றைய புதன்கிழமையில் ஸ்ரீ துளசி மாதா, பெருமாள், தன்வந்திரி பகவான், நவகிரக புதன் பகவான் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து யோசிப்பீர்கள். பிள்ளைகளுக்காக செலவு செய்வீர்கள். முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம். பத்திரங்களை படித்து பார்த்து கையொப்பம் இடுவது மிகவும் அவசியம். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் நடவடிக்கைகளில் இன்று கவனம் தேவை. உங்களின் செயல்களில் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்ட இன்று ஒரு சிலர் இருப்பார்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். உங்கள் பிரச்சினைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகிறது. எனவே வீண் பிரச்சனைகளை எண்ணி மனக்குழப்பம் வேண்டாம். தெளிவு பெறக்கூடிய நாளாக இன்று அமையப் போகிறது. பொறுமையுடன் இருங்கள், நிச்சயம் உங்கள் பிரச்சனைகள் தீரும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்று உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துவது அவசியம். எனவே உங்கள் ஆரோக்கியத்திற்காக சாப்பிடும் உணவுகளில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதால் உடல் வலிமை பெறும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், இன்று வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது. இன்று உங்களுக்கு விரும்பத்தகாத சில சம்பவங்கள் ஏற்படுவதனால் உங்களுக்கு இன்று கோபம் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் கருத்தை மற்றவர்களிடம் சொல்லும் போது அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என ஒருமுறை யோசித்துக் கொள்ளுங்கள். இதற்கு காரணம் உங்களுக்கு சரி எனப்பட்டது, மற்றவர்களுக்கு அது தவறாக அமையலாம். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், இன்று மற்றவர்களுக்கு உதவும் வாய்ப்பை பெறுவீர்கள். உதவி என்று வந்தவர்களுக்கு தாராளமாக உதவி செய்வீர்கள். அவர்களுக்கு உதவி செய்த திருப்தியுடன் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கும் இன்று வேண்டிய இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், இன்று குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்வீர்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலர் வேலை விஷயமாக பயணம் செய்யவும் இன்று வாய்ப்பு இருக்கிறது. எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வீண் அலைச்சலை கண்டு மனமுடைந்து போகாதீர்கள்.
தைரியமுடன் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் விடாமுயற்சி உங்களை வெற்றியடைய செய்யும். 9வதாக, தனசராசிக்காரர்கள் பிரச்சனைகளுக்கு வழிகளை கண்டுபிடிப்பீர்கள், தீர்வு அடைந்து நிம்மதி கொள்வீர்கள். இதனால் உங்களின் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்று அதிகரிக்கும். 10வதாக, மகர ராசிக்காரர்கள் உங்களின் நற்செயல், திறமையான திட்டம் தீட்டுதல் போன்ற திறனால் மற்றவர்களால் இன்று பாராட்டப்படுவீர்கள். இதனால் இன்று உங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு. இன்று கிடைக்கப்பெறும் புதிய அறிமுகத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். 11வதாக, கும்பராசிக்காரர்கள் செய்யும் வேலைகளை நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்வது அவசியம். ஒரு வேலையை பலமுறை செய்வதைப் போல இன்றைய நாள் அமையும் நிதானம் தேவை. 12வதாக, மீனராசிக்காரர்கள் வியாபாரத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று ஏற்றமான நாளாக தெரிகிறது. வாடிக்கையாளர்களை இன்முகத்துடன் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். சரி வியூவர்ஸ், நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுடைய பணிவுதான் உங்களை ஒரு மனிதனாக உயர்த்தி காட்டும். தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். சூரிய உதயம் காலை 6:09. இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம்